முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அவருக்கான வாக்குச்சாவடிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர் வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய மனைவியுடன் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்குப்பதிவு சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் SIT கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் தன்னுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வாக்கு செலுத்த வரக்கூடியதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவர் தனக்கான அந்த வாக்குச்சாவடிக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். சென்னை SIT கல்லூரியில் அவருக்கான அந்த வாக்குப்பதிவு நடத்துவதற்கான இடம் அதுதான். அந்த பகுதிக்கு அவர் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது முதலமைச்சர் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார், பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? தேனாம்பேட்டை SIT கல்லூரியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக தன்னுடைய மனைவியோடு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் கல்லூரியுடைய நுழைவாயிலே இறங்கி நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கார். வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் வாக்களிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கு வாக்குப்பதிவு செய்ய வருவதையொட்டி ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே இந்த வாக்குச்சாவடியில 7 மணி முதல் பொதுமக்கள் வந்து தொடர்ந்து ஆர்வமோடு வாக்களித்து வரக்கூடிய இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் வருவதையொட்டி ஏற்கனவே இந்த வாக்குச்சாவடி மையத்துல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒரு திருவிழாவை போல இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பலூன்கள் உள்ளிட்ட அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தளவு முழுமையாக பெண் ஊழியர்களை வைத்து, பெண் அதிகாரிகளை வைத்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பணிகள், தேர்தல் பணிகள் நடைபெறக்கூடிய இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோடு வருகை தந்து வரிசையில் காத்திருக்கிறார். வாக்குப்பதிவு செய்த பின்பு அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட இந்த தேனாம்பேட்டை SIT கல்லூரியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் அங்கு வாக்குப்பதிவு செய்ய கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்க, பொதுமக்களும் அங்கு வாக்களிப்பதற்கு இதனால ஏதேனும் தடை ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? முதலமைச்சர் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதற்கோ அல்லது வேற எந்த கெடுபிடியும் இல்லை. பொதுமக்கள் வந்து வழக்கம் போல வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த SIT கல்லூரியை பொறுத்தளவு 6 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. அருகாமையிலேயே 6 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் 6 வாக்குச்சாவடி மையத்திலையும் காலை முதலே முதியவர்கள் முதற்கொண்டு அனைவருமே வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில காத்திருந்து பொதுமக்கள் வாக்களித்து வருகிறார்கள். எந்த முதலமைச்சர் வருகையால் எந்த கெடுபடியும் இல்லாத நிலையில தற்பொழுது முதலமைச்சரும் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக SIT கல்லூரிக்கு வருகின்றார். முதலமைச்சர் தன்னுடைய மனைவியோடு வாக்கை பதிவு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கல்லூரியுடைய நுழைவாயிலேயே இறங்கி நடந்து சென்றே வழக்கம் போல பொதுமக்கள் எப்படி அங்கிருந்து மற்ற வாகனங்கள் அனுமதி இல்லையோ அதே போல
முதலமைச்சர் வாகனமும் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து நடந்து சென்றே வந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? ஏன்னா ஒரு 1500